ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்னைக்கு ரெசிபி ஜிஞ்சர் லெமன் டீ. இது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னே சொல்லுங்க. அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இஞ்சியில் நிறையா இருக்குது. ப்ளஸ் லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குதுங்க. இது ரெண்டுமே கோல்டு த்ரோட் பெயின் வராமல் பார்த்துக்குங்க. இது வந்து இப்போ கூட அனௌன்ஸ் பண்ணுறாங்க கொரோனா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கொரோனாவோட மோசமான வைரஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குதுன்றாங்க. அந்த டைமில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில், இந்த மழை காலத்தில் த்ரோட் பெயின் அந்த கோல்டு வராமல் பார்த்துங்க. இதனுடைய டேஸ்ட்டு வந்து சொல்லவே வேணாங்க. ஒரு காரம், இனிப்பு, புளிப்பு மூணும் கலந்த டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அப்புறம் லெமன், இஞ்சி ஒரு துண்டு, டீ, தண்ணி, அப்புறம் பனங்கற்கண்டு. பனங்கற்கண்டு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகு 15-20 எடுத்துங்க. இப்போது மிளகு சீரகத்தை நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு கல்லில் நீங்கள் ஒன்றும் பாதியமாக தட்டிங்க. ரொம்ப நைஸாக தட்டணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் லேசாக தட்டிக்கினா போதும். அந்த மிளகு கொஞ்சம் தூள் ஆகணும் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக நீங்கள் தட்டிங்க. அதிலே வந்து இஞ்சியும் தட்டி எடுத்துங்க. இஞ்சி நல்லா தட்டிங்க. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இஞ்சி ஃபுல்லாக நல்லா தட்டி எடுத்துங்க. ஏன்னா அது வந்து அப்போ தான் ஜூஸ் இறங்கும். நல்லா தட்டிடணும் இஞ்சியை. இப்போது ஒரு சொம்பு தண்ணிக்கு தாங்க இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டு டம்ளர், ஒரு டம்ளர்னாக்கா பாதியாக குறைச்சிங்க இந்த அளவை. நான் என்னென்ன மிளகு சீரகம்னா பாதியாக குறைச்சிங்க. இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம தட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வீடியோ போடும்போது மிஸ் ஆகிடுச்சு, ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொதிக்கணுங்க. அந்த ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு செக் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த இஞ்சியும் அந்த மிளகுனுடைய காரம் நல்லா இருக்குதான்னு பாருங்கள். அந்த காரம் இல்லைனாக்கா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நல்லா அந்த இஞ்சினுடைய ஜூஸ் இறங்கணும். அப்போ தான் தொண்டைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா தாங்க டீத்தூள் போடணும். அந்த காரத்தை செக் பண்ணிட்டு பிறகு தான் நீங்கள் டீத்தூள் போடணும். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எனி பிராண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சக்ரா கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கணுங்க. டீனாவே நல்லா கொதிக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டேங்க. இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. காரம், இனிப்பு, புளிப்பு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து குடிச்சிங்கன்னா தான் தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். தைரியமாக செஞ்சு பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு குடிங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே லெமன் ஜூஸ் ஒரு கிளாஸில் எடுத்து வச்சிங்க. அப்படிலாம் கூட அப்படியே கூட பிரிஞ்சு நீங்கள் போடலாம். ஸ்க்வீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லெமன் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. குடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் இதை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. குடிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு குடிங்க. பாருங்கள், நான் சொம்பில் ஆட் பண்ணல, கிளாஸில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம பனங்கற்கண்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பனங்கற்கண்டு. சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நாட்டு சக்கரையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். த்ரோட் பெயின் வராமல் பார்த்துங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.